வணக்கம். ரோட் சைனீட் செய்திகள். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த நாரையூர் கிராமத்தில் திமுக கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் அந்தோணிசாமி அவர்கள் இயற்கை எழுதினார். அவரது திருவுருவப்படத்திற்கு திமுக கிளை கழக செயலாளர் கனல் குணசேகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினர் மற்றும் அவரது மனைவி மேரி அவர்களுக்கு திமுக கழகத்தின் சார்பாக 3000 நிதி வழங்கினர். ரோட் சைனீட் செய்திக்காக ராஜேஷ் மற்றும் கடலூரிலிருந்து துரை சுப்பிரமணியம். 3 முறை தளபதிக்கு போன் செய்தும் அந்த சரியான தகவல் சேர்ந்திருந்தும் அவருக்கு அந்த உணவு பொருள் அது மட்டும்தான் அவருக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருந்த தவிர, அந்த வருத்தத்தை போக்குவதற்கு நானும் நம்ம ஊர் கிளைக்கழக செயலாளரும் மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தலைவர்களெல்லாம் இணைந்து எப்படியாவது ஒரு சிறிய கொஞ்சம் நம்மளால் முடிந்த ஒரு நிதியாவது கொடுத்து இவர் இந்த கழகத்துக்கு மிகவும் சிறந்தவர் என்பதை எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக இயன்றது செய்வோம் பொறுப்பினர் பாலா அவர்கள் இந்த புகைப்படத்தை நேற்று கொடுத்தவுடன் ஏற்பாடு செய்திருக்கிறார். தலைவர் அவர்களும் அதுபோல் ஊருக்குடைய நம்முடைய பொதுமக்களும் நேற்று ஏதோ பஞ்சாயத்துக்காரரும் செய்திருக்கிறார்கள். இவருடைய சேவையை நாம் இருந்திருந்தாலும் பாராட்ட வேண்டும், இறந்திருந்தாலும் பாராட்ட வேண்டும். அவர்கள் அண்ணன்களாம் இந்த ஊரில் இருந்த இடமே தெரியாது, ஏனென்றால் அவர்களாம் வேலைக்கு சென்று விட்டார்கள். இந்த ஊரில் 3 பேரை ரொம்ப செல்லமாக கூப்பிடுவாங்க. 1 கசாம்சான், 2 வாசுதேவன், 3 அந்தோணி. சின்ன பையன் வரப்போ அந்தோணிம்மா கோச்சிக்க மாட்டாப்புல. சின்ன பையன் இப்போ வாசிய லெட்டர் வந்து தான் கேட்பாங்க. சின்ன புள்ளி 5வது 4வது படிக்கும், கசாம்சான் அவன் பொண்டாட்டி சோறு போட்டுச்சான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி செல்லமாக கூப்பிடக்கூடிய இந்த 3 ஆட்களுமே இப்போ 3வது